விவசாயிகள், மீனவர்கள், பட்டியலின மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் மத்திய அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிஜேபி சார்பில் மத்தியில் பிஜேபி அரசின் 8 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நாடு முழுவதும் பல்வேறு எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம், விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டம் என மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மீன்வளத்துறைக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகள், மீனவர்கள், பட்டியலின மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தங்களது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கொடுத்த வாக்குறுதியை பிஜேபி அரசு நிறைவேற்றி வருவதாகவும், ஆனால் மாநிலத்தில் ஆளும் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் எல் முருகன் கூறினார்.